வணக்கம் குருஜி நேரம். ஹலோ அம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? நான் சுந்தராபதி இருந்து கூப்பிடுறேன். அக்கா கேட்கணும். பெயர் சொல்லுங்கம்மா. அக்கா செல்வீங்க. பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 23/9/1991ங்க. 23/9/1991. பிறந்த 9:30 AM காலை 9:45 AM 9:45. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய புதன் தசை ஆரம்பிச்சிருக்குமா? துலாம் லக்னத்திற்கு புதன் தசை சந்திரனுக்கு ஏழுல இருக்கிற கிட்டத்தட்ட பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிற சந்திரனுக்கு ஏழுல இருக்கிற இந்த புதன் தசை 27 வயதிற்கு பிறகு அக்காவுக்கு அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்கிற அமைப்பு. இப்போ தான் ஒரு 6 மாதமாக மேரேஜ் அமைப்பு வந்திருக்கு. வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அடுத்த ஜூனுக்குள்ளே அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடும். இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து தான் அக்காவுக்கு அந்த தாம்பத்திய சுகம்னு சொல்லக்கூடிய திருமண அமைப்பு காலகட்டம் ஆரம்பிக்கிறது. அடுத்த ஜூனுக்குள்ளே அக்காவுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகிடும். மாப்பிள்ளை தெரிந்தவர் தான், ரொம்ப அந்நியர்லாம் கிடையாது. மாப்பிள்ளை வந்து ஏற்கனவே உங்கள் குடும்பத்துக்கு தெரியும். அந்நியராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தெரிந்த மாப்பிள்ளை தான். வருகின்ற செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலும் எங்க என்ன சுறுசுறுப்பா மாப்பிள்ளை பாருங்க, பக்கத்திலே தான் இருக்கிறார். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இல்லையா, அதாவது பிப்ரவரி 29 பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகத்துல ஏதாச்சும் வேறுபாடு இருக்குமா ஐயா, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. ஓ, இந்த வர 4 வருஷத்துக்கு ஒரு மட்டும் வர்ற இதை கேக்குறீங்களா? பிப்ரவரி லீப் வருடத்துல வர்ற பிப்ரவரி 29. எல்லா நாளும் ஒரே நாளே அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதில் ஒன்று தனிச்சிறப்புன்னு சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் கேட்குறது எப்படின்னா, பிப்ரவரி 29 பிறக்கிறவங்களுக்கு மட்டும், பிப்ரவரி 29 பிறக்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம், பிறந்தநாள் கொண்டாட முடியாது, அவ்வளோதான். 4 வருஷத்துக்குள்ள பிறந்தநாள் கொண்டாடுது. நாளும் ஒரு நேரம் பார்த்து பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ மேடம். அம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? மதுரையில இருந்து பேசுறேங்கம்மா. என் பொண்ணுக்கு கேட்கணுமா. பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. கௌஷிகா. கௌஷிகா, பிறந்த நேரமா? காலையில 9:25. காலை 9:25. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 11/11/1988. 8/11/1988. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி அவசரமே பதற்றப்படாதீங்க, ஒன்னும் தப்பு இல்ல. சொல்லுங்க. 7/11/98 காலையில 9:25 ரிஷப ராசி அரசு உத்தியோக அமைப்பு இருக்குமா? இப்பதான் அவளுக்கு நல்ல நேரமே வந்திருக்கு. இந்த ஏப்ரல் இருந்துதான் அவளுக்கு லக்னாதிபதி குருதசை ஆரம்பிக்குது. லக்னாதிபதி குருதசை வந்தாலே அரசு உத்தியோக அமைப்பு உறுதியாக உண்டு. பெரிய அளவுக்கு போற மாதிரி இல்லைங்களா? கலெக்டருக்கு படிப்பாளான்னு கேட்க வேண்டாம், அரசு உத்தியோகம் உண்டு. அரசு உத்தியோகம் அவளை கண்டிப்பா படிக்க வைங்க. சிம்மத்துல அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் இருந்து சிம்மாதிபதி குருவின் பார்வையில இருந்து, சிம்மமும் குருவின் பார்வையில இருந்து அரசு உத்தியோகம் எழுதியிருக்கிறேன். இப்ப கலெக்டருக்கு படிக்கணும்னு சொன்னா, அந்த பார்க்கின்ற குரு எவ்வித பங்கமும் இன்றி சிம்மத்துல ராகுகேதுக்கள் தொடர்பு இன்றி இருக்கணும். இப்ப வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்ல நேரம். இந்த ஏப்ரல் மாதம் பிறந்ததுல இருந்தே குருதசைன்னு சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி தசை ஆரம்பிச்சிருச்சு. சிம்மத்தில் செவ்வாய் ராகு அமர்ந்து சிம்மாதிபதி நீச பங்கமாகி, நீசனை நீசன் பார்த்த அமைப்புல அவரை நீசன் பார்க்கிறார், அவரே அங்கே சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார். ஆகவே அவளுக்கு உறுதியா அதிகாரம் செய்வதில் விருப்பம் இருக்கும். உங்களையே கொஞ்சம் அவன் அதிகாரம் தான் பண்ணுவா. வீட்டிலேயே வந்து இவ அதிகாரம் தான் கொஞ்சம் தூள் கிளம்பும். ஆக அதிகாரம் செய்யக்கூடிய பதவியில் இருப்பா. கலெக்டரா அப்படின்றது வந்து இன்னும் நுணுக்கமாக உள்ள போக வேண்டிய ஒன்று. இவ வந்து ஒரு சாதாரண பதவியில் இல்லாமல் அதற்கு அடுத்த ரேஞ்சில் ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் கொண்ட செக்ஷனுக்கு தலைவியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். சிம்மமும் சிம்மாதிபதியும் நீசனை நீசன் பார்த்து, சூரியனை நீச சூரியனை நீச சனி பார்த்து அவர் உச்சம் என்ற அமைப்பிலும்,
அந்த சூரியன் சுபத்துவமாகி சுக்கரனோட சேர்ந்திருக்கிற அமைப்புலையும் சூரியனும் சுக்கரனும் ஒரே டிகிரியில் இருந்தால் சூரியன் அதிக சுபத்துவமாவார் அப்படின்றத அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பில் சூரியனும் சுக்கரனும் ஒரே டிகிரி, சுக்கரனை அஸ்தமனம் செய்து சுபத்துவமான சூரியனும் அதே குருவின் பார்வையில் அதே சூரியன் இருக்கிறதுனால அரசு பதவி உறுதியாக உண்டு. சிம்மத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த தடங்கள் இருக்கும். கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லுங்கள், விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். ஒரு 2 வருஷம் ஆகும், ஒரு நல்ல விதமாக கருத்தோட கவனத்தோடு எடுத்து படித்து பண்ண சொல்லுங்கள். அரசாங்கத்தில் வேலை நிச்சயமாக உண்டு. அவளுடைய அந்தஸ்திற்கேற்றாற்போல் அடுத்தடுத்து பதவி உயர்வுகள் இருக்கும். நேரடியான கலெக்டர் பதவி இப்போதைக்கு இல்லைனாலும் பதவி உயர்வின் மூலமாக அந்த கலெக்டர் அமைப்பு நிச்சயமாக உண்டுமா? வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. ஆமாம், April 29 கேட்டீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்கள்னு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடமே வந்து ஆங்கில தேதியின் அடிப்படையில் இல்லை, தமிழ் தேதியின் அடிப்படையில் தான் இருக்குது. தமிழ் தேதியை பார்த்தீங்கன்னா 32 வைகாசி 32 ஆணி 32 நம்ம தேதிகள் 32ஆம் தேதி வரைக்கும் வரும். அதனால் நம்ம வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது கூட இப்போ 30 வருடங்கள் 40 வருடங்களாக ஆங்கிலேய ஆதிக்கத்தின் இருக்கும்போது கூட நம்ம தமிழ் மாத நட்சத்திர பிறந்தநாளை தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இங்கிலீஷ்காரங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் தேதியை கொண்டாடுறோம். இதை மெழுகுவத்தியை அணைச்சி பூணு ஊதி ஒளியை அணைத்து பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஒளி ஏற்றி பிறந்த நாள் அவன் நம்மளை ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது கூட ஒளியை ஏற்றித்தான் நாம் பிறந்த நாள் கொண்டாடணும். இது ஒரு பெரிய தப்பு பாருங்க. ஒன்றாவது வயசு 2வது வயசு குழந்தை வந்து இப்போ இது பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 2 மெழுகுவத்தி ஏற்றி ஊத சொல்லுவோம். ஒளியை அணைப்பது போன்ற ஒரு பெரிய மகாபெரிய தப்பு வந்து நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படவே இல்லை. ஆனால் நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒளி தேவைப்படாத ஒளியே கிடைக்காத ஒரு நாட்டில் வந்து ஒளியை அணைப்பது வழக்கமானது. அதே போல தான் இப்போ இந்த ஏப்ரல் 29ன்றது லீஃப் வருஷம். இப்போ தான் வெள்ளக்காரங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்கள மாதிரி நம்ம கோட்டு டையன்னு போட்டு நடிக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப நம்முடைய நாட்டின் தட்பவெட்ப நிலை, நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தின்படி நம்முடைய அமைப்புகள் இல்லவே இல்லை. வெள்ளைக்காரர்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருந்த போது கூட ஒருத்தரை வந்து நீங்கள் எந்த உங்க பிறந்த தேதி என்னன்னா பங்குனி 12ஆம் தேதி பிறந்தேன்னு சொல்லுவார். இப்போ தான் அதை நம்ம மார்ச் 25 அப்படின்னு மாற்றிட்டோம். ஆகவே ஆங்கில தேதிகளுக்கு வந்து ஒன்றும் விஷயம் இல்லை. ஜோதிடப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா சிறப்புன்னா ஒன்றும் கிடையாது. பிறந்த நாள் நீங்க கொண்டாடுறதுல 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், ஒரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். அம்மா, நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறை புண்ணியிலிருந்து பேசுறேம்மா. ஐயா, யாருக்காக சந்தேகம் கேட்கணும் ஐயா? என் பையனுக்காக கேட்கணும்மா. பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. பையன் பேர் வந்து நிரஞ்சன்மா. நிரஞ்சன், பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. பிறந்த தேதி வந்து 27/1/2003மா. 27/1/2003. பிறந்த நேரம் சொல்லுங்க. 44மா. அதிகாலை 3:44. ஆமாமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. விருச்சிக ராசி. விருச்சிகம் ராசி. விசாகம் நட்சத்திரம்மா. விசாகம் நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கோங்க ஐயா. விருச்சிக ராசி, விசாகம் 4ஆம் பாதம். என்ன கேட்கணும் ஐயா? வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லை ஐயா, என் பையனுக்கு வந்து படிப்பு கட் ஆயிட்டு ஐயா. படிப்பு கட் ஆயிடுச்சா? படிப்பு கட் ஆயிட்டு. சரி. நாங்க ரொம்ப ஒரு 4-5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. ஏகப்பட்ட கடன் ஐயா. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. சரி. எங்களுக்கு இன்னும் விடிவு காலமே பிறக்கல ஐயா. நம்ம நிகழ்ச்சியை நீங்க எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நாங்க தொடர்ந்து ஒரு 2-3 வருஷமா பாத்துருக்கோம் ஐயா. உங்களுக்கு நாங்க ட்ரை பண்றோம், கிடைக்கல. 2-3 வருஷமா பாக்குறீங்கன்னா விருச்சிகராசியை பத்தி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? விருச்சிகராசி இருக்கிற வீட்டை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமில்ல. கண்டிப்பா ஐயா, உங்க இதை பார்த்தா உங்க இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. சரி. அதான் எங்களுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்கும் தெரியல, அதான் உங்கள்கிட்ட கேப்பேன். விடிவு காலம்லாம் பிறந்துருச்சு. விடிவு காலம் பிறந்ததை என்ன நீங்க உணரல? நான் தான் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றேன், விருச்சிக ராசியை கொண்ட உறுப்பினராக கொண்ட ஒரு வீட்டுல கடன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா ஐயா. ஒருத்தர் மட்டும் இருந்தா கொஞ்சம் கடன், 2 பேர் இருந்தா ரொம்ப கடன், 3 பேர் இருந்தா பரவாயில்ல விஜயம் இல்லையா? இப்படித்தான் விருச்சிக ராசி இருக்கிற வீட்டுல நிம்மதிகள் இல்லை. எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் ஏப்ரல்ல இருந்தே நல்லா இருக்க போறீங்கன்னு ஏப்ரலே கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் 4 வாரங்களாகவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை நீங்க உணர்றதுக்கு இன்னும் ஒரு 4-5 வாரம் ஆகும் தான் சொல்றேன். விருச்சிக ராசிக்கார குழந்தைக்கு அந்தந்த வயசிற்கேற்றாற் போல தடுமாற்றமான பலன்கள் நடக்கணும். இப்போ குழந்தைக்கு வயசு என்ன? 16 வயசு ஆகுது. ஆமாங்க ஐயா. இப்ப 16 வயசு குழந்தைக்கு இப்போதைய தேவை படிப்பு, அதைத்தான் சனி தடுப்பார். அப்ப படிப்பு வந்து இப்ப மறுபடியும் தொடரும். குழந்தையோட ஜாதகம் ஐயா, கல்வி எப்படி ஐயா இருக்கும்? அதெல்லாம் பிரமாதமா இருக்கும். 7.5 முடிஞ்சு போச்சு. விருச்சிகராசிக்கோடைய தொந்தரவுகள் முடிஞ்சு போச்சு. லக்னத்தை உச்சகுரு பாக்குறார். லக்னத்தை உச்சகுரு பாக்குறாருனாலே அது ஒரு மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு. 19 வயசுக்கு பிறகு உச்சகுருவின் வீட்டில் இருக்கிற புதன் தசை ஆரம்பிக்குது. புதன் தசை வந்துட்டாலே தம்பி வந்து வெளிநாடு, வெளி மாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு, இது மாதிரி சுபத்துவ புதன் வந்து கொஞ்சம் தூர இடங்களுக்கு நகர்த்தி நல்ல பலன்களை செய்வார். தடைபெற்ற படிப்பு மீண்டும் இந்த வருஷத்துல இருந்து மறுபடியும் தொடரும். அதனால படிக்க வைங்க அவரை. அவரே வந்து படிக்க என்னங்க
ரொம்ப நன்றி ஐயா, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, படிக்கிறதுக்கு அவரே தயங்கினாலும் அவரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தி படிக்க வைங்க. தொழிற்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப பரிபூர்ணமா இருக்கு. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நல்லா இருப்பாரு. ஆகவே செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழிற்கல்வி அமைப்புகள் அவருக்கு கை கொடுக்கும். உங்கள் குடும்பம் கடனிலிருந்து வெளிவர்றதுக்கு இன்னொரு 6 மாசத்துல உங்களுடைய பலன் தெரியும். சம்பாதித்து நீங்கள் கடனை அடைப்பதற்கான அமைப்புகள் இந்த செப்டம்பர்லதே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த வருஷம் நேரம்னா குடும்பத்துல கஷ்டம்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு, நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு 2020 ஏப்ரல் மாதம் முதல் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களும் அந்த விருச்சிக ராசியை வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. ஆக வந்து ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பிறக்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்புகள் எதுவும் கிடையாது, ஒரு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாப்தி அமைப்புகள் ஜாதகங்கள் அப்படிதான் வேலை செய்யும். நம்முடைய ஜாதக அமைப்பே வந்து தமிழ் வருஷங்களை வச்சுதான். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ ஐயா, யாரு எங்க இருந்து அழைக்கிறீங்க? யாரு? சென்னையில இருந்து பேசுறேங்க. பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. நான் பையனுக்காக கேக்குறேன். என்னுடைய பேர் வந்து தத்தாத்ரேயா. யாருக்கு கேக்குறீங்களா? அவங்களோட பேர். பையனுக்காக. அஸ்வின். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க ஐயா. 28/11/93. நேரம் சொல்லுங்க ஐயா. நேரம் 1:30 மணி, மதியம் 1:30 மணி, ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கிருத்திகை நட்சத்திரம். ராசி வந்து ரிஷபராசி. ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன கேட்கணும் சார்? பையன் படிப்பு விஷயமா கேட்கணும். படிப்பு வேலை சம்பந்தமா. படிப்பு வேலை 17-18 நல்லா இல்லாத வருஷம் தான். ஒரு 2 வருஷமா வந்து நல்ல பலன்கள் எதுவும் இல்ல. இந்த ஆமா, 2 வருஷமா கொஞ்சம் சோம்பலா கூட இருப்பார், விட்டேத்தியா இருப்பார். ராகு திசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து 10வது மாதத்துக்கு பிறகுதான் லக்னாதிபதி சனியின் புக்தி நடக்கும். அருமையான யோக ஜாதகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பௌர்ணமி யோகம் இருந்தாலே அவன் சிறப்பாக வாழ்வான்னு சொல்லுவேன். அதுவும் இது வந்து திருக்கார்த்திகை பௌர்ணமி, ஆனா அன்றைக்கு கிரகணம். இந்த திருக்கார்த்திகை பௌர்ணமியாகி அன்றைக்கு கிரகண அமைப்புல பிறந்த ஒரு நல்ல யோக ஜாதகம். கொஞ்சம் எல்லாத்துலயும் நிதானமா தான் இருப்பார், ஸ்லோவா தான் இருப்பார். படிப்பை வந்து குலைக்கும் அப்படின்றத சொல்றேன். படிப்புல ஆர்வத்தை குறைக்கும். படிப்பு ஆர்வத்தை குறைக்கிறதோட அவர் வந்து மற்ற ஆக்டிவிட்டிஸ், விளையாட்டு, வயதுக்கேற்ற விஷயங்களை ராகு செய்வார். ஆகவே 17-18 அவருக்கு நல்லா இல்லாத வருஷம். கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ்ல இருப்பார். கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ்ல இருப்பாரு. என்னால முடியாது, அது பண்ணோம்னா கும்ப லக்னம், லக்னத்துல சனி, ஆனாலும் சுபத்துவ சனி. 10வது இடத்துல சூரியன் செவ்வாய் திக்பலமா இருக்கிறது, 4வது இடத்துல சந்திரன் திக்பலமாக இருக்கிறது. பொதுவாகவே 3 கிரகங்கள் திக்பலமானாலே அந்த ஜாதகம் மிக அருமையான யோக ஜாதகம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும். இப்ப ராகுதசை உங்களுக்கு நல்ல விதமா கலந்த கலப்பு பலன்களை தான் செய்யும். உச்சசந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும், சூரியன் செவ்வாயுடைய இணைவுல, சுக்கரனுடைய இணைவுல இருக்கிறதுனாலயும் இந்த 18 வருஷமும் கலப்பு பலன்களை செய்யும். 3 வருடம் நன்றாக இருக்கும், 3 வருடம் நன்றாக இருக்காது. இது போன்ற அப் அண்ட் டவுன்ஸ் வேலைகளை தான் செய்யும். ஜாதகத்தின்படி நீங்க வந்து மிகப்பெரிய கவலைகளை, ஒரு இவன் கெட்டு போயிடுவானோ, செட்டில் ஆக மாட்டானோ அப்படின்ற கவலைகள்லாம் இவருக்கு இருக்கிறதுக்கு தேவையில்லை. லக்னாதிபதி சுபத்துவமாகி சூட்சமவளி இல்லைனாலும் சுபத்துவமாக இருக்கிறார். அருமையான யோக ஜாதகம். ஆனால் கொஞ்சம் நிதானமான இதுதான். கும்பம்னாலே நிதானம் தான். உங்க மகனே கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பார். எல்லாத்துலையும் எந்திரா எந்திரா, படுறா படுறா, போடா அங்கே போடா இங்கே போடா, அப்ளிகேஷன் போடுறா, கையெழுத்து போடுறா, வாடா போடா, அப்படியே அவரை நம்ம தான் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த அமைப்புல உள்ள பிறந்த ஒரு ஜாதகம். ஆகவே நிதானமான பலன்களாகத்தான் நடக்கும். ஒட்டு மொத்தமாக பையன் வந்து இப்படி தேர்வானா, நல்லா இருப்பானா, நல்லா இருக்க மாட்டானானா, உறுதியாக நன்றாக இருப்பார். அருமையான யோக ஜாதகம். ஆனால் 28 வயசுக்கு பிறகு இன்னும் 2-3 வருஷம் இருக்கு. 28 வயதிற்கு பிறகே அனைத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். இவர்கிட்ட இருந்து மாற்றத்தையே வர நவம்பர்ல இருந்து தான், குரு பக்தி முடிஞ்சவனதான் நீங்க பார்க்க முடியும். ஆகவே அஷ்டம சனி முடியும் நேரத்திலும், தசாபக்தி அமைப்புகள் மாறும் நேரத்திலையும் தான் உங்களுக்கு இவர்கிட்ட இருந்து நல்ல பலன்களை, நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். இந்த தீபாவளி வரைக்கும் பொறுங்க. குரு பக்தி முடிஞ்ச ராகுதச சனி பக்தியிலிருந்து நிச்சயமாக நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றியா ஐயா. தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் ஐயா. சிறிய இடைவேளைக்கு பிறகு குருஜி நேரம் தொடரும். குருஜி நேரம் தொடர்கிறது ஐயா. ஒரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். என் பேர் குணசேகர் ஐயா. யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எனக்கு தான் மேடம். பிறந்த நேரம், பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. பிறந்த தேதி வந்து 12/8/1984 மேடம். 12/8/1984. ஆமா மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 12:30 மேடம். மதியம். மதியம் 12:15 மேடம். 12:15 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பராசி மேடம். மகர நட்சத்திரம் 3வது பாதம் மேடம்.
கும்பம் ராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாகம் கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் துலா லக்னம் ஐயா வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்க சார் ஒண்ணு இல்ல நீ சொன்ன மாதிரி வேலை கிடைச்சது எனக்கு ஒரு 6 மாசம் வெளிநாட்டுல இருந்தேன் நான் சொன்ன மாதிரி வேலை கிடைச்சதா ஏற்கனவே பேசி இருக்கீங்களா ஆமாமா அங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லணும் காலம் ஆயிச்சுன்னு சொல்லிருந்தேன் இல்லீங்களா அதெல்லாம் ஞாபகம் இருக்காது ஒரு நாளைக்கு லைவ்லயே வந்து நாங்க கிட்டத்தட்ட 30 பேர் பேசுறோம் நேர்ல ஒரு நாளைக்கு 30 பேரை பாக்குறேன் ஆமா ஐயா நீங்க வின் டிவி லைவ்ல நீங்க ஏற்கனவே பேசி இருக்கீங்களா இல்ல ஐயா நேரடியா பாத்துக்கோங்கல நேரடியா பாத்துக்கிறீங்களா நான் சொன்ன மாதிரி வேலை கிடைச்சதா சொல்லுங்க ஆமா ஐயா இந்த வேலை எப்படி அமையும் ஓரளவுக்கு போகுது நல்லா தான் போகுதுன்ற மாதிரி தெரியுது சரி தெரியுங்க ஐயா நான் வந்து எலக்ட்ரிக்கல்ல இருக்கேன் இன்ஜினியரா இருக்கேன் மெயின்டனன்ஸ்ல சரி சரி சனி தசை உங்களுக்கு இப்ப வந்து அடுத்த 2020 ஆம் ஆண்டு ஆரம்பிக்குது அடுத்த வருஷத்துல இருந்து சனி தசை அதாவது அடுத்து இந்த வருஷம் ஒரு 16 வருஷம் கடுமையான கஷ்டம் 15 வருஷம் நல்லா இல்ல வாழ்க்கையில பரவாயில்லைங்க ஐயா அப்படின்றதுல சில வருஷங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சில வருஷம் தெரியல எனக்கு கஷ்டம் தெரியல அதாவது 18 வயசுல இருந்து உங்களுக்கு நல்லா இல்ல தசை நடக்குது 18 வயசுன்றது ஒரு பெரிய சுமைகளை உணர்ற வயசு கிடையாது வெற்றியும் அந்த அமைப்புகள் எல்லாமே அடுத்த வருஷம் 6வது மாதம் ஜூன் 2020 ல இருந்து உங்களுடைய ராஜ யோகாதிபதியாக சனி தசை ஆரம்பிக்குது இன்னொரு சந்தேகம் ஐயா இப்போ எவ்வளவு சனி தசை ஸ்டார்ட் ஆகுது இப்ப வேலை செய்யுமே அப்படின்னு செய்யறதுங்களா தெரியுங்களா சனி தசை கும்ப லக்னத்து கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் ஏழரை சனி பெரிய கெடுதல்களை செய்யாது பணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல படிப்பினைகளை கொடுக்குமே தவிர கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் நம்ம கத்தப்படியே அடிக்கிற மாதிரி நடிப்போமே தவிர அடிக்கவே மாட்டோம் எதிர்த்து வீட்டுக்காரன் போலனா ரெண்டு சா சாத்துவோம் மேசமும் விருச்சிகமும் சனியை பொறுத்த வரைக்கும் எதிர்த்த வீட்டுக்காரன் புள்ள வந்து மேசமும் விருச்சிகமும் பக்கத்து வீட்டுக்காரன் புள்ள நல்ல பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் புள்ள வந்து மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் தன்னோட புள்ள மகரம் கும்பம் தன்னோட புள்ளையே எந்த தகப்பனும் தாயம் அடிக்கிறதே இல்லை அடிக்கிற மாதிரி நடிக்கத்தான் செய்வோம் ஆகவே ஏழரை சனியில மகரத்தையும் கும்பத்தையும் சனி அடிப்பது போல நடிப்பார் ஆனா அதுவே நமக்கு பெரிய பெஜாரா இருக்கும் அது பெரிய அளவுல நமக்கு வந்து பெரிய கஷ்டங்களை கொடுக்கறதா இருக்கும் ஆயினும் சனி உச்ச சனியின் தசை அந்த உச்ச சனி தசை வந்து நிச்சயமாக வந்து ஒரு நேர்வழி பெற்ற சனி வந்து அதிகமான நற்பலன்களை கொடுக்க மாட்டார் துலா லக்னத்துக்கு தான் எழுதியிருக்கிறேன் இந்த அமைப்புல என்ன இருந்தாலும் அவர் வந்து அம்சத்துல வந்து குருவோட வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் சுபத்துவ சனி எப்ப எவ்வகையிலாவது குருவோடு தொடர்பு கொள்ளணும் அந்த அமைப்பின்படி அம்சத்துல அவர் வந்து குருவின் வீட்டுல இருக்கிறார் ராசியில அவர் நேரடியாக நேராக உச்சமானாலும் இன்னொரு ஒரு சின்ன அமைப்பு என்னன்னா லக்னாதிபதி திசையும் ராசிநாதன் திசையும் ஒருவரை கெடுப்பது இல்லை கூடுமான வரைக்கும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டா கூட கை தூக்கி விடுவதற்கு தான் லக்னாதிபதியும் ராசிநாதனும் முயல்வார்களே தவிர ஏற்கனவே குழிக்குள்ள கிடக்கிறவனா தூக்கி மண்ணை போட்டு மூடுற வேலையை செய்ய மாட்டாங்க குழிக்குள்ள கிடக்கிறவனா மண்ணை போட்டு மூடுற வேலையை வந்து துலா லக்னத்துக்கு குரு தான் செய்யும் இந்த குருவின் திசை அடுத்த வருஷம் உங்களுக்கு முடிய இருக்கிறது இந்த குருவின் திசை முடிஞ்சதுலேருந்து ஒரு மிகப்பெரிய மேன்மையை தரக்கூடிய 35 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் கடைசி அந்திம காலம் வரைக்குமே சனி புதன் கேது சுக்கிரன் போன்ற திசைகள் நடக்கிறதுனால வாழ்வின் பிற்பகுதியில் மிகப்பெரிய நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ஒரு யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம் குறிப்பாக சொல்லப்போனால் 40 வயது 2024 சனி தசை சுயபுக்தி முடிஞ்சதுலேருந்து வாழ்க்கையில் ரொம்ப நிலை கொண்டு நல்ல வேலை நல்ல பொருளாதார அமைப்பு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள்னு ரொம்ப அருமையாக இருப்பீங்க இந்த சனி தசை அடுத்த வருஷம் 6வது மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுனால இந்த வருடமே அதற்கு ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு நான் வேலை கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அதனால தான் நான் சொன்ன மாதிரியே வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க இந்த வேலையிலேயே உங்களுக்கு இனிமேல் படிப்படியான உயர்வுகள் நிச்சயமாக இருக்கும் அந்த வேலையிலிருந்தே உங்களை அப்படியே மெதுவாக நல்ல விதமான பொருளாதார வசதிகளை சனி கொண்டு செல்வார் ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஏழரை சனிலாம் சும்மா ஏழரை சனி சில பணம் சம்பந்தப்பட்ட படிப்பினைகளை மட்டும் கொடுக்கும் அந்த பண விவகாரங்களில் கும்பராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் ஏமாறாமல் அந்த பணம்னா என்ன கடன் கொடுக்காம வாங்காம ஒருத்தர் வேலை வாங்கி தரான்னு கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாறாம பண விஷயத்தில் யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே மகர கும்பராசிக்காரர்கள் ஏழரை சனியை ஜெயித்து விடலாம் ஆகவே வாழ்க்கையில் 2020 ஜூன் மாதத்திற்கு பிறகு கஷ்டங்கள் இல்லாமல் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம் ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அழைத்ததுக்கு நன்றி ஐயா ஐயா தொடர்ந்து ஒரு நேரம் பார்க்கலாம் ஐயா வணக்கம் குருஜி நேரம் ஹலோ ஐயா யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க யாருக்கு சந்தேகம் மணிகா கேக்கணுங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேன் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா 12/7/1981 12/7/1981 பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா 9:41 AM காலை 9:41 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க
விசாக நட்சத்திரம் துலா ராசி. துலாம் ராசி விசாக நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விசாகம் துலாம் ராசி சிம்ம லக்னம், என்ன கேட்கணும்? வணக்கம் குருஜி, நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், சொல்லுங்க. மனைவிக்கா கேக்கணும், போட்டித் தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. சரி, டிஆர்பி எக்ஸாம்க்கா, கவர்மெண்ட் எக்ஸாம்க்கா தயாராயிட்டு இருக்காங்க. அரசு தேர்வுக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது. சிம்ம லக்னம்னாலே அரசு அமைப்புகள் வந்துடும். மகராதிபதி குருவோடே சேர்ந்திருக்கிறார். அம்சத்துல வந்து ஆட்சி பெற்ற குருவின் பார்வை இங்கே கேது இருக்கிறது. சுக்கரனும் கடகத்திலிருந்து பார்க்கிறார். ரெண்டு சுபர்கள் பார்த்துட்டாலே அவர் வந்து அந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக சுபத்தன்மையை மட்டுமே செய்வார்கள். அதன் அடிப்படையில வந்து கண்டிப்பாக இந்த இப்ப நடக்கிற சனி பக்தியோட பிற்பகுதியில கேது திசை ஆரம்பிப்பதற்கு முன்னாகவே நிச்சயமாக மனைவிக்கு அரசு வேலை உறுதியாக உண்டு. அரசு வேலை கிடைக்கும், இதா எழுத சொல்லுங்க, கண்டிப்பா அரசு வேலையில இருப்பாங்க. 2021ல இருந்து அது நீடிக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஆமா, நம்ம ஏப்ரல் 29 முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏப்ரல் 29ன்றது அதுல வந்து சிறப்பான ஒன்று, ஒரு தனித்துவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய மரபு, நம்முடைய சாஸ்திரம் அனைத்துமே வந்து தமிழ் அடிப்படையில தான் இருக்கு. நாளிகை கணக்குல பிறந்த நேரத்தை மாத்தி ஜாதகம் கணிக்கிறது தான் நம்மளுடைய இது. இன்னொன்னு சொல்ல போனா ஆங்கிலம் இன்றைக்கு வந்த ஒரு கோமாளி மொழி தானே. வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க. மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன கேக்கணும் ஐயா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க ஐயா? நல்லா இருப்போம், சொல்லுங்க ஐயா. ஐயா என் ராசிக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் ஐயா. அரசு வேலை கிடைக்குமா? உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடம் வருமே. என்ன ஐயா புரியல ஐயா? உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குமே. இருக்கு ஐயா. உங்களுக்கே கொஞ்சம், நீங்களே கொஞ்சம் ஜோசிய புக்கெல்லாம் படிச்சு கொஞ்சம் குட்டி ஜோசியரா இருப்பீங்க. ஏழாம் வீட்டுல இருந்தாலும் சிம்ம லக்னத்திற்கு சனி திசையில கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் நடக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. சிம்மத்திற்கு சனி ஆகாத அமைப்பு, சிம்மத்தோடு வந்து சனி தொடர்பு கொள்ற நிலையில குரு பார்க்கணும் அவரை. என்ன இருந்தாலும் பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறீங்க. சந்திராதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்கு 6, 7, 8 குரு புதன் சுக்கரன் இவர்கள் இருப்பது ஒரு யோக அமைப்பு. லக்னத்தை வந்து குருவும் சுக்கரனும் செவ்வாயும் பாக்குறது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாலும், குரு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாலும் பாக்குறாரு. சூரியன் சுபத்துவம் ஆகிவிட்டாலே அரசு வேலை உறுதியா கிடைக்கும். அதை தடுக்கிறது இந்த சனி தசை, இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சனி தசை. வயசு உங்களுக்கு 23 தான் ஆகுது, உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, பௌர்ணமி சந்திரனின் பார்வையிலும் குருவோடும் இணைந்து சூரியன் இருக்கிறார். இந்த குருவோடு இணைந்து சுபத்துவமாகி சிம்மத்தை குறிபார்த்து சிம்மாதிபதியோடு குரு சேர்ந்திருக்கிற நிலைமையில அரசு வேலையை தவிர வேற வேலைக்கு போகவே மாட்டேன் அப்படின்ற பிடிவாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு அரசு வேலை அமைப்பு உறுதியாக கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். எப்பவுமே சனி வந்து கொஞ்சம் தாமதமாகத்தான் எல்லாத்தையும் கொடுப்பாரு. இன்னும் 1 ஆகும், 2020 பிற்பகுதி தான். அரசு வேலையில உயர் பதவி அமைப்புகள்லாம் இருக்கு, அதனால நல்லா படிங்க, நல்லா பரிச்சை எழுதுங்க, கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா இந்த நேயர் சொன்னாங்களே, தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஆமா, நம்ம சொன்ன மாதிரி தமிழ் கலாச்சாரத்தின்படி தான் ஜோதிட அமைப்புகளே வருது. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்வி எல்லாருமே பாருங்க, அரசு வேலை அரசு வேலை அரசு வேலை தான். மனிதனுக்கு வாழ்க்கையில 3 அல்லது 4 தான், எப்ப கல்யாணம் ஆகும், எப்ப குழந்தை பிறக்கும் கூட 2வது, எப்ப கல்யாணம் ஆகும், எப்ப கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அரைக்கார அந்த ஒன்னொரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம்.
அம்மா எங்க இருந்து அழைக்கிறீங்க யாருக்கு சந்தேகம் கேட்கணும் நாமக்கல் மாவட்டங்க யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா எங்க பையனுக்குங்க சங்கர் மோகன் பிறந்த தேதி சொல்லுங்கம்மா பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க நான் படிக்காதங்க படிக்க தெரியாது சொல்லுங்கம்மா என்னம்மா தெரியும் பையனுடைய ராசி தெரியுமா ராசி சிம்ம ராசிங்க சங்கர் மோகன் பேரு குழந்தையோட பிறந்த நேரம் எல்லாம் தெரியுமா ஏதாவது பிறந்த நாள் எல்லாம் தெரியுமா பிறந்த நாள் வெள்ளிக்கிழமைங்க 5:30க்கு பிறந்தானுங்க ஆங்கில மாசம் மாசம் வருஷம் தெரியுமாமா மாச புரட்டாசி மாசங்க தமிழ் மாசம் தமிழ் தேதியும் தெரியுங்க 18ஆம் தேதி பிறந்தானுங்க இப்பதான் நான் தமிழை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் தமிழ் தான் வந்து போடுவதற்கு தான சரிமா சொல்லுங்கம்மா என்னமா ராசி குழந்தைக்கு என்னமா வயசு சிம்ம ராசிங்க 17 வயசு ஆகுதுங்க சரி நீங்க என்னமா ராசி என்னோட ராசி தெரியலங்க நான் பிறந்ததெல்லாம் யாரும் எழுதி வச்சா நான் எனக்கு இன்னைக்கு 50 வயசு ஆகி போச்சு 50 வயசு அப்ப குழந்தையோட அப்பாவுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு என்ன ராசி தெரியுமா அவர்லாம் வயசானவருங்க அவருக்கு என்ன ராசினே தெரியாதுங்க சரி குழந்தைக்கு சிம்ம ராசி என்னமாக தெரிஞ்சுக்கணும் என்ன என்னமா தெரிஞ்சுக்கணும் குழந்தைய பத்தி அவனுக்கு டைம் எந்த வேலையில செட் ஆக மாட்டேங்குதுங்க சரி தம்பியோடைய அப்பா உங்க கணவருக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் கஷ்டங்கள் குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கு குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை சிக்கலான பிரச்சனைகள்லாம் இருந்தது ஆனா இப்போ ஒரு 4 மாசமா அதெல்லாம் தீர்ந்துகிட்டு தான் இருக்கு தம்பியோடைய அமைப்பின்படியே வந்து நல்லா இருப்பாருமா சிம்மராசி அவருடைய நெகட்டிவ் பீரியட்னு நாங்க சொல்லுவோம் சாதகமற்ற கடந்த பலனை வந்து தாண்டிட்டாரு 22 வயசுக்கு மேல இவருடைய 22 வயசுக்கு மேல தாய் தகப்பனுக்கு நல்ல யோகமா இப்ப இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் தீர்றவர் அமைப்புமா கல்யாணம் கூட உங்களுக்கு 24 வயசுலேயே ஆயிடும் 22 வயசுக்கு பிறகு எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிற ஒரு காலகட்டம் இப்போ ஒரு 3 வருஷமா நல்லா இல்லை வயதிற்கேற்ற விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு எதுலேயும் பொறுப்பு இல்லாம ஒரு கவனம் இல்லாமல் இருப்பாரு இந்த அமைப்புகள் எல்லாமே வர்ற தீபாவளிக்கு பிறகு மாறுது 22 வயசுல இருந்து இவரை பத்தி கவலைப்படாத அளவுக்கு இருப்பாரு இவருடைய 22 வயசுக்கு பிறகு குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குமா எதிர்காலத்தில் 24 வயசுக்கு பிறகு திருமணம் 24 வயசுல தான் நடக்கும் 24 வயசுக்கு பிறகு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஒரு நல்ல அமைப்பில் நல்ல மனைவி நல்ல குழந்தைகளோட இருக்கிற ஒரு நல்ல ஜாதகம்மா வாழ்த்துக்கள்மா அழைத்ததுக்கு நன்றிமா ஐயா இந்த நேயர் போல பிறந்த நேரம் பிறந்த தேதி தெரியாம ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்ல முடியுமா ஆமா இப்ப நான் சொன்னது அது அதன் அடிப்படையில் தான் நிஜமாவே நிறைய பேருக்கு வந்து பிறந்த நேரங்கள் வந்து குறிச்சு வைக்கப்படுறது இல்ல பிறந்த நேரம் ஒரு நேயர் பார்த்தலாம் வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் 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 சார் அம்மா யார் எங்க இருந்து அடிக்கிறீங்கம்மா யாருக்கு சந்தேகம் கேக்கணும் திருச்சி தீரநகர்ல இருந்து பேசுறோம் எங்க பையனை கேக்கணும் பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா 17/3/1990 17/3/1990 சந்தேகம் கேட்டுக்காங்க வேண்டாம் விருச்சிக லக்னத்திற்கு புதன் தசை அட்டமாதிபதி தசைன்னு சொல்லப்படக்கூடிய புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் இப்ப புதன் தசை சந்திர புக்தி நடக்குது அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு புதன் தசை செவ்வாய் புக்தி லக்னாதிபதி புக்தியில இருந்து நல்லா இருப்பாரு ஆனா இந்த புதன் தசை தொழில் செய்வதற்கு ஒரு சரியான பலனை கொடுக்காத ஒரு தசை அதனால வந்து ஒரு இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு தொழில் செய்ய வேண்டாம் வேலைக்கே போகிறது நல்லது 6 வருஷம் வேண்டாம் 6 வருஷத்துக்கு பிறகு செய்யலாமா சார் ஆமா கடந்த 6 வருடங்களாவே விருச்சிக ராசிக்கு நல்லா இல்லைன்னு சொல்றேன் அதனால புதன் தசை முற்பகுதியில வந்து கண்டிப்பா அட்டமாதிபதிய பலனை தான் செய்யும் அதனால விருச்சிக லக்னத்திற்கு கடங்காரன் ஆகிறதுக்கான அமைப்புகள் வந்துடும் இன்னும் ஒரு 6 வருடங்களுக்கு
அவருடைய 35 வயசு வரைக்குமே செய்ய வேண்டாம் தொழில். 35 வயசுக்கு பிறகு, ஆமா 35 வயசுக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்லா இருக்கிற ஜாதகம்மா. 35 வயசுக்கு பிறகு எதையும் செய்யலாம். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சுணக்கமாகத்தான் தாமதமாகத்தான் நல்ல பலன்கள் நடக்கும். ஆனா மிக மிக முக்கியமான கடுமையான கெடுபலன்கள் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை அவர் தாண்டிட்டாரு. இந்த வருஷம் தீபாவளியில இருந்தா நல்லா இருப்பாரு. உதந்த சில செவ்வாய் பக்தி வருகின்ற ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. அதுல இருந்து லக்னாதிபதி பக்தியிலிருந்து ஒரு திருப்பம் உண்டாகும். லக்னாதிபதி பக்திக்கு பிறகு அனைத்திலும் நன்றாக இருப்பார். அதாவது அடுத்த சித்திர மாசத்திலிருந்து நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. ஐயத்துக்கு நன்றிமா. ஐயா அந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் தெரியாதவங்க ஜாதகம் ஆமா ஒரு நாள் விவரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடறது இல்லை. நீங்க வந்து பிறந்த தேதி பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியறது இல்லை. எல்லா தாய் தகப்பனும் குறிச்சு வைக்கிறது இல்லை. இன்னொன்னு கிராமங்கள்ல பிறக்கிறது கடுமையான சூழல்களில் பிறக்கிறது அவங்களுக்கு வந்து பிறப்பு தான் முக்கியமே தவிர பிறந்த நேரத்தை குறிச்சு வைக்கணும்னு தோன்றதில்லை. அதை விட முக்கியமாக ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஜோதிடமே என்ன அப்படின்றது இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இல்லாத வழிமுறைகளே இல்லை. ஆக ஒரு மனிதனுக்கு ஆரூட சக்கரம்னு சொல்லப்படுகிறது. கேரளாவில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற பிரச்சனை முறைகள் தேவ பிரச்சனை முறைகள் இந்த சம்பவம் நடக்குமா நடக்காதா இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்ற முறைகளில் பிறந்த நாள் தேதி விவரங்கள் தெரியாத ஒருவருக்கு அன்றைக்கு அவர் கேட்கின்ற நிலைமையை வச்சு ஆரூட லக்னத்தை பொறுத்து அந்த ஆரூட முறைப்படி அவருடைய என்ன இது அதே நேரத்தில் வாழ்நாள் முழுக்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் சொல்லிடுறேன். இப்போ வந்து எப்போ கல்யாணம் ஆகும் அது சொல்ல முடியும். வாழ்நாள் ஒரு பிறந்த ஜாதக அமைப்புகள் இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை தசாபக்தி அமைப்பில் அப்படியே சொல்லிடலாம். பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் பேசுறேங்க. யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? பாப்பாவுக்கு கேட்கணும். பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. நான் சொல்றேன் மேடம். கொண்டு வச்சுக்கிறவாமா. சொல்லுங்க. ஹலோ ஐயா சொல்லுங்க. வணக்கங்க. சுதா எம் சுதா. சுதா பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 1992 மாதம் தேதி சொல்லுங்க ஐயா. 17/7 ஐயா ராசி நட்சத்திரம் தெரியுமா? அபிட்டு நட்சத்திரம் மகர ராசி. மகர ராசி அபிட்டு நட்சத்திரம். ஐயா இருக்காங்க. நேரமா பேசினேன். பிறந்தாங்க குழந்தை 6/1 ஆறு மணி காலையிலயா சாயந்தரம்? காலையில 6:01 அவிட்ட நட்சத்திரம். இங்க தொலைபேசியை பார்த்து தொலைபேசியில பேசுங்கம்மா. டிவியை பார்க்காதீங்கம்மா. தொலைபேசியை பேசுங்கம்மா. டிவியை பார்க்காதீங்கம்மா. என்ன கேட்கணும்மா? அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. எப்ப மேரேஜ் நடக்கும்? மிதன லக்னம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட இப்ப இந்த மாதிரி 8 சனி ஏற்கனவே நம்ம இதுல பேசிருக்கிறோமா. ராசிக்கு 7 சனி, ராசிக்கு லக்னத்திற்கு 7 சனி செவ்வாய், 8 சனி செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் திருமணம் தாமதமாகும்மா. குழந்தைக்கு மிதன லக்னமாகி ராசியிலே சனி இருக்கிறார். ராசிக்கு 7 இடத்தை சனி பார்க்கிறார். அதே போல லக்னத்திற்கு 7 இடத்தை ராகு இருக்கிறார். இந்த ராகு சனி இருந்தாலே கொஞ்சம் தாமத திருமணம் தான். 28 முடியணும். 2020 பிறகுதான் வந்து திருமண அமைப்புகள் கைகூடி வருதுமா. அதனால வந்து கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 1-1.5 ஆகும். தாமதமாக வந்து திருமணம் செய்கிறது நல்லது. குருதசை நடக்கிறதுனால கொஞ்சம் எந்த விதமான கெடுதல்களும் இருக்காது. 2020 கடைசி ஆயிடும். அதனால இந்த 1 பொறுங்க. 1 கழிச்சு அடுத்த வருஷம் மாப்பிள்ளை பார்த்து அதன் பிறகு திருமணம் ஆகும்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. ஆமா நாம வந்து இந்த பிறந்த தேதி விவரங்கள் இல்லாதவர்களுக்கு ஆரூடம் பிரச்சனம் அப்படின்ற முறைகள்ல சில விதிகள் சில அமைப்புகள் இருக்கு. பிரச்சனம்னு எடுத்துக்கிட்டீங்கனால இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்ற ஒரு அமைப்பு. நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். விருச்சிகம் ராசி அனுஷ நட்சத்திரம். ஐயா இருக்காங்க. ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டு என்னமா கேட்கணும்? விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம்னா தம்பிக்கு வந்து ஒரு 5 நல்லா இல்லாத காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஜோதிடத்தை உங்க தம்பி குழந்தையுடைய தம்பியுடைய பிறந்த நாள் விவரங்களை சரியா கொண்டு போய் ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க.
நீங்க சொல்ற 14 அதாவது பொங்கல் அன்னைக்கு 14/1/1993 அன்று ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி வருது. அப்ப வந்து ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி இருக்கும்போது விருச்சிக ராசின்னு சொல்றீங்க. விருச்சிக ராசியாக இருந்தால் வந்து எல்லா கஷ்டங்களும் விலகி இவருடைய வயதிற்கேற்ற விஷயங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து அடுத்த வருஷத்திலிருந்து எல்லாமே இந்த வருஷம் தீபாவளியிலிருந்து எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே எது பிறந்த சரியான பிறந்த நேரம்ன்றதை உறுதிப்படுத்திட்டு இன்னொரு தடவை நம்ம தொலைக்க நம்ம வின் நேரலையில வாங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஆமா, இப்ப இந்த ஆரோட சக்கரம் நிகழ்ச்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இருக்கு. அந்த ஆரோட சக்கரம்னு சொல்லுவோம், பிரச்சனம் ஆரோடம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கின்றன. எனக்கு பிறந்த நேரம் இல்லையே, எனக்கு வந்து எப்படி பண்றது அப்படின்றதுக்கு, இந்த பிறந்த நேரம் கண்டுபிடிப்பதற்கு, பிறந்த நாள் கண்டுபிடிப்பதற்கு நாடி முறைகள் இருக்கின்றன. நாடி ஜோதிடம் வைத்தீஸ்வரன் கோயிலில் புகழ்பெற்ற நாடி ஜோதிட அமைப்புகள் இருக்கின்றன. அதுல கூட வந்து சில நேரங்களில் இன்னொரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் சந்தேகம் கேட்கணும். எனக்கு தான் பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பேர் கேசவன். கேசவன், பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க. 6/7/1967. 6/7/1967 பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. சாயங்காலம் 3:20. மாலை 3:20. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், விருச்ச லக்னம். மிதுனம் ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சொல்லுங்க. விருச்ச லக்னம். 6/7/1967 சனிதசை பார்வையில இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு சுபத்துவ தன்மையா, சனி வந்து திரிகோணம்னு சொல்லப்படாது, அந்த திரிகோணத்துல இருந்தா சரியான பலன்களை தராது. சரி, வாழ்க்கையில குருதசை வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தீங்க. ஆமா, 2004 வரைக்குமே ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. 2004 இருந்தே கிட்டத்தட்ட 15-14 வருஷமா கொஞ்சம் சுமாரான வாழ்க்கை தான், சரியில்லாத வாழ்க்கை தான். சனி வந்து குருவின் பார்வையில ஆமா தானே. ஏன்னா உங்களுக்கு சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கு, உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல உங்க ஜாதகத்தையே போட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களே. உங்க ஜாதகத்தையே போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சனி வந்து குருவின் பார்வையில இருந்தாலே நல்லதுகளை செய்வார்னு நான் எழுதியிருக்கிறேன். ஆனாலும் சனி திரிகோணத்துல இருக்கக்கூடாது, கேந்திரங்கள்ல தான் இருக்கும். அப்ப திரிகோணத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுவாரு, வாழவும் விடாம கெடுக்கவும் செய்யாம நல்லதையும் செய்யாம நியூட்ரலே வைப்பார். அப்ப இந்த அமைப்பின்படி குருதசை வரைக்கும் கொடி கட்டி பறந்த ஜாதகம் உங்க ஜாதகம். குருதசையில வந்து கேட்காமலே எல்லாம் கிடைத்தது. இப்ப வந்து சனி திசையில கேட்டாலும் முயற்சி செய்தாலும் அதுக்கேத்த பலன் கிடைக்கல, இப்படித்தான் நிலைமை இருக்கும். அடுத்து புதன் தசை நல்லாவே இருக்கும். ராசிநாதன் தசை விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். எல்லா விதிகளுக்கும் விளக்குகள் இருக்கின்ற அப்படின்ற அமைப்புல புதன் வந்து உங்களுக்கு அம்சத்துல வந்து சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாகி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், அவரே ராசிநாதனாக இருக்கிறார். ஆகவே புதன் தசையில மாற்றங்கள் உண்டு. சனி தசை மத்தியம தசை தான் உடுக்க யோகம். உங்க ஜாதகம் வந்து உடுக்க யோகம். சிவபெருமான் கையில் இருக்கின்ற உடுக்கையை போல மேல் பெருத்து அடி பெருத்து நடுப்பகுதி சிறுத்ததுனால இந்த 19 வருட காலம் முயற்சியை செய்தாலும் அது வந்து ஒரு சக்சஸா இல்லாம 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல வெறும் 20 ரூபாய் மட்டும் கிடைச்ச ஜாதகம். புதன் தசையிலிருந்து வாழ்க்கை மறுபடியும் நன்றாக இருக்கும். ராசிநாதன் தசை என்றைக்குமே வந்து ஒரு சாதகமற்ற பலன்களை, ராசிநாதனே ஆட்சியாக இருக்கிற அமைப்புலையும் எட்டாம் அவரே வந்து ராசிக்கு அதிபதியாகி எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்புனாலையும் புதன் தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். அம்சத்தில் சுபத்துவமாக இருக்கிற புதன் உங்களுக்கு நல்ல பலன்களையே செய்வார். ஆகவே சனி தசையை விட புதன் தசை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாலும் உங்களுடைய சிறப்பான காலகட்டம்ன்றது அந்த குரு ஏற்கனவே ஒரு 16 வருஷம் நடந்த குரு தசை தான். ஆகவே இந்த சனி தசையை விட ஒரு நல்ல பலன்களை புதன் தசையில் அடைவீங்க. அடுத்த இன்னும் 2 வருஷத்துலேருந்து அந்த நல்ல அமைப்பு நடைபெற ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தேர்தல் முடிவுகள் பற்றியும் நேயரோட சந்தேகம் அழகாக விளக்கம் அளித்தீங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நேயர்களே காத்திருங்கள், குருஜி நேரம் அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம்.